Hi friends, இன்னைக்கு நாம கேயா பிளாக் பெப்பர் கிரைண்டரோட ரிவ்யூ அண்டு ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் வந்து நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி கிளாஸில் வருது. இது மேலே கேப் இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நடுவில் வந்து இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷேப், அந்த இது துகள்கள் வந்து எவ்வளோ மெலிசாக வேணுமா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெருசாக இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக வர அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு எவ்வளோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் மூவ் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இது வந்து மினிமமில் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஒரு பிளேட் வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி முன்னாடியும் பின்னாடியும் ரொட்டேட் பண்ணிங்கனாவே போதும். பெப்பர் பவுடர் வந்திருக்கு. இப்படி தான் வந்து இதை யூஸ் பண்ணணும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபைனாக வேணும்னா இந்த இண்டிகேட்டர்லேயும், கோர்ஸாக வேணும்னா இந்த சைடும், அதாவது இந்த பபுள்ஸ் பெருசாக இருக்கிற சைட்லேயும் வச்சுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யா இப்படி தான் இதை யூஸ் பண்ணோம். அடுத்து இந்த கேயா பெப்பர் கிரைண்டரோட ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெப்பர் கிரைண்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் பண்ணுது. பட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணியும் யூஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ இதில் என்ன ட்ராபேக் எனக்கு தோணுச்சுன்னா, நாம் வந்து கிரைண்ட் பண்ணும்போது இப்படி ஹோல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்து இப்படி பிடிச்சி நம்ம இது பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளாஸ்லாம் வந்து உடையுது, அதனால் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸ் உடஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்ம டேரெக்டாக ஆம்லேட் அந்த மாதிரி போ மேலே வந்து இப்படியே கிரைண்ட் பண்ணும்போது அந்த கிளாஸ் பீசஸ் உளுந்துருது. உளுந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஃபுட்டில் இருக்கா இல்லை கீழே விழுந்துச்சாலே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக எனக்கு தெரியுது. அதை தவிர வேறு எதுவும் எனக்கு பெருசாக இது இல்லை. அதே போல் இதை ரீஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து உங்களுக்கு இது இருக்கு இல்லைங்களா, இதை பிடிச்சிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப பேப்பர் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யா ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை நான் திரும்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு பதில் நம்ம வுட்டு பேப்பர் கிரைண்டர் கூட வாங்கிக்கலாம். பட் இது ரொம்ப வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வித்து பேப்பரோடு பார்த்தீங்கன்னா 159 தான் இதுக்கு. இந்த பெப்பர் கிரைண்டர் வித் பெப்பர் அண்ட் யூ கேன் ரீஃபில் திட் எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் தட் அந்த கிளாஸ் பிரேக் ஆகிருக்கிறத தவிர வேறு எதுவும் அதிகபட்சம் ட்ராபேக் இல்லை. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.